வணக்கம் நான் சாமுண்டி மலைய பேசுகிறேன் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து யாருமே நம்ம சண்டை போடுறதே கிடையாது யாரா சண்டை போடுறாங்கன்னா சண்டை போட்டு இடம் ஒன்று என்ன பண்ணுறப்பா சொல்லிட்டு எதா இப்போ பண்ணி விடுறானாங்க சக்தி அது பயங்கரமாக இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதால எப்பவுமே வந்து நம்ம இங்க சண்டையாக முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலுமே சண்டியாக நடத்த ஒரே கோயில் வந்து கொல்லூர் முகாம்பிகை தான் ஆனா அது தெரிய மாட்டேது அது எவ்வளவு மத்தவங்களுக்கு பாதிக்கும் எவ்வளோ மற்றவங்க அதனால் அனுபவிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க துன்பப்படுறாங்க அவங்க நிலநிறந்தால் அவங்க தப்பிச்சுக்குவாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து காலி வழிபாடோ இல்லை எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட வந்தால் கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணி கொடுத்து இது பண்ணிவிடுவோம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடுங்க எங்கேருந்து அந்த பாதிப்பு வந்ததோ அந்த பாதிப்பை திருப்பி அடிச்சிரும் இந்த மாதிரி பரிகாரங்கள் இந்த பூஜைகள் அதுலேருந்து தப்பவே முடியாது அதனால் பில்லி சூனியம்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு அதுக்கு பலம் உண்டு ஏன்னா அதையும் வந்து ஒரு தெய்வங்களை வச்சு தான் ஆவாகனம் பண்ணுவாங்க ஒரு தெய்வங்க தான் அது ஏவல் செய்வாங்களே அப்போது அதோடய சக்தி அதை காட்டதாக செய்யும் அப்போது எதனால் அதாவது எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறதுமா நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா வெரி சிம்பிள் நீங்கள் உங்களுக்கு எதாவது கஷ்டம் நஷ்டம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில் போங்க ஒரு எலும்புச்சு பழம் எடுங்க அதாவது சாமி கிட்ட வச்சு வாங்குங்க வாங்கிட்டு அது ஒரு மூணு நாளாக நீங்கள் உங்கள் தலைமாட்டில் வச்சு பத்து தன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்து ஏது நடந்து எப்படி இருந்தாலும் எதாவது வந்து உங்களை காட்டிவிடும் ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஏவல் பில்லி சூனியம் வந்து எப்படிலாம் நடக்கும்னா அக்கம் பக்கத்தில் தேவையில்லாமல் சண்டைகள் வரும் பிரச்சனை வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழியில் நீங்கள் சரியாக போனால் கூட யாராவது வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேரில் உங்களை அசுக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே கெட்ட கெட்ட கெனவாகவும் வரும் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நல்லா பிஸ்னஸ் போயின்னே இருக்கும் திடீர்னு ஒரே நிமிஷத்தில் அப்படியே தலைகிழம மாறிவிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிடலாம் அதே மாதிரி கெட்ட கெட்ட கென வரும் அபசகனும் ஆயினே இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ரத்தக்கார ரணகம் ஆகினே இருக்கும் வீட்டில் எவ்வாறு ரணகம் வரும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஜீப்சாக்கல் பட்டு 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 பட்டுன்னு சுற்றி போயிடும் நல்லாயிருக்கும் ஆனால் திடீர்னு சித்திரி போயிடுவோம் தி வீட்டில் திடீர்னு வந்து பெரியவங்க சித்தி போயிடுவாங்க இல்லை வேற ஏதாவது பெரிய தலை உருளும் ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லினே போகலாம் அதாவது அவசரங்கள் எந்த ரூபத்தில் வேணா வரும் கார் ஆக்சிடெண்டாக இல்லை பைக் ஆக்சிடெண்ட்ல சைக்கிள் ஆக்சிடெண்ட்லாம் இல்லை மேலே தான் நம்ம நம்ம சும்மா நடந்து நம்ம மீது கீழே ரத்த கையாடும் எப்படி வேணால் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம உடனே உஷாராயிடணும் ஏதோ ஒரு சக்தி நம்மளை தடுக்குது நம்மளை வந்து காலி பண்ண துடிக்குதுன்னு நினச்சிக்கணும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி பத்ரகாளியோட பூஜைக்கு வரும் பொழுது அதை அதை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி பண்ணது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வழிபாடு உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இங்கே வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணிடுன்னு கூட ஏன்னா நாங்கள் எங்கள் குருமார்களை எப்படி கற்றுக்கணுமோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதை வந்து நீங்கள் சாகும் வெறுக்கும் உங்கள் உயிர் இந்த பூமியில் இருக்கும் வெறுக்கும் அந்த வழிபாடை நீங்கள் கண்டினியூ பண்ணால் உங்கள் வீட்டு வாசலில் கூட எந்த எதிரிகளோ கால் வைக்க முடியாது எந்த சக்தியோ கால் வைக்க முடியாது வே ஏல் பில்லி பண்ண அப்படியே திருப்பி அடிச்சோம் அந்த நிமிஷமே திருப்பி அத்தனை அளவுக்கு சக்தி இந்த பதரகாலியோட பூஜை ஏன்னா இங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து அம்மாவோட ஃபோட்டோ வாட்ஸ்அப்ல அமைச்சு அதை வந்து ஃப்ரேம் பண்ண சொல்வேன் ஃப்ரேம் பண்ணி அதை முறைப்படி நான் வழிபாடு எடுத்து கொடுக்க சொல்வேன் அதனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளவு விஐபிஸ் வராங்க எவ்வளவு அரசியல் வருவீங்க எவ்வளவு நடிகர் நடிகைகள் வராங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம் சும்மா நீங்கள் வந்தவங்க போனவங்க சாமி வச்சு அதை பண்ணுற பண்ணுற இணைத்துக்கு கொடுக்குற தாயத்துக்கு கொடுக்கறோன்னா அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதெல்லாம் ஒரு காலமே எதுவுமே நடக்காது செயல்பட அவள் தான் அதாவது எப்படி வந்து நம்ம வயிற்று வலிக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்ணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தானே சாப்பிட முடியும் பக்கத்து வீட்டுக்கு சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கஷ்டமோ நம்ம தான் தெய்வத்துக்கிட்ட இருந்து போராடணும் நம்ம தான் சாமிக்கிட்டேருந்து கையேந்து கும்பிடணும் அப்போ தான் தெய்வம் நம்மளுக்கு வர தவிர தவிர்த்து உனக்கு நான் பண்ணுறதுக்கு யாது அதை வந்து உலகத்துலேயே யாருமே கிடையாது அப்படிதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதுக்கு அந்த வழிபாடு முறைதான் அந்த வழிபாடு முறை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இல்லைனா நீங்கள் எங்கே போனாலும் தோற்று தான் போவீங்க ஸோ இங்கே எல்லாமே வழிபாடு தான் இங்கே எல்லாமே பூஜைகள் தான் இங்கே எல்லாமே பலி தான் ஸோ இங்கே எல்லாமே வந்து விதிப்படி அதை அதாவது கரெக்டாக நடந்து போனவங்க முறைப்படி இங்கே நடக்கிறதால நம்மளுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொண்டு வருது இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் ஒரு திகில் ஐயோ சுடுகாட்டு காளி ஐயோ காளி சுருகாட்டில் இருப்பாள் சுறுகாட்டில் என்ன பண்ணுவாங்க சுருகாட்டில் சாயங்கம் பண்ணுவாங்க சுருகாட்டில் பூஜை பண்ணுவாங்க சுருகாட்டில் அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு மெயின் ஒரு சக்தி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது ஏதோ ஒரு ஏவல் பில்லு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து தாக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் எங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்குன்னா கரெக்டான ஒரு இடத்துக்கு போகணும் அது பத்ரகாளி தான் ஸோ பத்ரகாளி வழிபாடு சுடுகாட்டு வழிபாடு தான் அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மேல் மலைனூர் மலைநூரில் எப்படி அங்காள பரமேஸ்வரி அந்த பதினெட்டு சுடுகாடுக்கு நடுவில் அம்பாள் உட்காந்துருக்குறா காஷி காஷி எப்படி உங்களுக்கு நம்ம சிட்டியில் ஏற்கிறாரு காசி விஸ்வநாதர் முன்னூற்றி தொண்ணூறு சுருகாட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்குறார் காசி விஸ்வநாதர் நீங்கள் கங்கைக்கு போய் குளித்து ஏறும் பிணத்தை பார்த்துக்கிறது பிணத்து முகத்தில் மூழிச்சு தான் நீங்கள் காசி விஸ்வநாதர் போகணும் அப்போ எப்படி ஏன்னா யாராக இருந்தாலும் மனித பிறவிக்கு மரணம் உறுதி அது மனித பிறவி இந்த உலகத்தில் கத்தனி ஜீவராசிகளுக்குமே மரணம் உறுதி ஸோ அந்த மரண பயம் என்றைக்குமே நம்ம மனசில் ஓரமாக வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தோட பலத்தையும் நம்ம பாதுகாத்து நம்ம மைசில் வச்சு நம்ம வழிபாட ஆரம்பிக்கணும் அதுக்கு பத்திரகாளி பத்ரகாளி வழிபாடுனாவே சுடுகாடு வழிபாடு தான் அந்த சுடுகாட்டு வழிபாடு நம் நம்மளுக்காக அவங்க பண்ணது அவங்க பண்ணதே கிடையாது நம்மளுக்காக நாமளே பண்ணணும் அந்த வழிபாடு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அந்த மயான பூமியில் யார் ஒரு கால் வச்சு அவளை நம்பி போகிறீங்களோ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சக்ஸஸ் தோல்வி என்றே கிடையாது இப்போது நம்ம இவங்க உட்காந்துருக்குமே இதுவே சுருகாட்டு பூமி தான் இந்த இடமே சுடுகாடு தான் இந்த இடமே கோவிலில் வந்து நான் சுடுகாட்டில் வச்சுருக்கேன் சொல்லுங்கள் அதுக்காக இங்கே வராமல் போயிடுறாங்களே இங்கே எல்லாருமே வருவாங்க ஏன் இந்த இடத்துக்கு கால் வச்சாலே போதும் அவ்வளோ ஒரு ரிசல்ட் அவ்வளோ ஒரு எந்த மாதிரி ஒரு மாயில் அவங்க வெளியே வந்துடுவாங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ அதிசயங்கள் நடந்துருக்குது இருக்குது ஏன்னா அந்த அம்பிகையோட மண் அது இந்த மண்ணோட பலம் அது அந்த மண்ணில் அவளுக்கு பண்ணுற ஹோமங்கள் பலிகள் தான் அவளுக்கு ஏர்வையாகும் புரியுதா அதனால சுடுகாடு பற்றி நிறைய பேர் வந்து யாருக்கும் புரிதல் கிடையாது ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுங்க கடைசியில் நாம்பளும் ஒரு நாள் அங்கே தான் போயானோம் புரியுதா அதனால நம்ம வந்து வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது மயான பூமி என்பது அமை அமைதியான பூமி ஆள் மனசில் எப்படி வந்து ஆள் கடல் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் மயான பூமி மயான பூமி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப உலகத்துல ரொம்ப சிறப்பான வழிபாடு அது அந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தனி சுத்துவம் இருக்கும் தனி சக்தி இருந்தால்தான் அந்த வழிபாடே பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணுறவங்கள தூக்கி அடிச்சிடும் புரியுதா உங்களுக்கு அதனால் நல்லா புரிஞ்சுங்க யாருமே காலியை பற்றி பயப்பட தேவையில்லை காலி வழிபாடு பற்றி பின் ஓவர தேவையில்லை நீங்கள் வெற்றி அடையணும் சக்சஸ் ஆகணும் மேலே வரணும்னா காலி வழிபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும்